ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? வெல்கம் டு அவர் டிஎன்பிசி வேபி நோட்ஸ். நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் பார்த்து வரோம். போன வீடியோவில் முதல் இயலில் இருக்கக்கூடிய வயலும் வாழ்வும் அப்படின்ற செய்யுள் பகுதி பார்த்தோம். இந்த வீடியோவில் இரண்டாவது இயலில் இருக்கக்கூடிய புதுமை விளக்கு அப்படின்ற செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான நோக்கம் என்னென்னா, எந்த டேட்டாவுமே மிஸ் பண்ணாமல் நோட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ நம்ம போடக்கூடிய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதற்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி புதுமை விளக்கு அப்படின்ற செயல் பகுதி பார்க்க போகிறோம். இந்த செயல் பகுதி வந்து ரொம்ப சிம்பிளான செயல் பகுதி தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மள பெரும்பாலான பேர் வந்து இறை நம்பிக்கை உள்ளவங்களாக தான் இருக்கும். அப்படி இறை நம்பிக்கை உள்ளவராக இருக்கிற பட்சத்தில் ஒரு நபர் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக கடவுளை வேண்டணும் அப்படின்றத பற்றி தான் இந்த செயலில் கொடுத்துருக்காங்க. இந்த செயலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆசிரியர்கள் எழுதின ரெண்டு செயலை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பொய்கை ஆழ்வார் அவர்கள் எழுதின ஒரு செயலை பற்றி பார்க்கலாம். இந்த பாடலில் யாரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, திருமால் அப்படின்ற கடவுளை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. நமக்கு அகல் விளக்கு எப்படி இருக்குன்றது தெரியும், அதே சமயத்தில் பூமி எவ்வளவு பெருசு அப்படின்றதும் நமக்கு தெரியும். இதில் வந்து பூமியை அகல் விளக்காக குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய கடலை வந்து நெய்யாக குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா சூரியனை வந்து அகல் விளக்கில் இருக்கக்கூடிய சுடராக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் திருமால் அப்படின்ற கடவுள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திருமால் அப்படின்ற கடவுளை பற்றி நம்ம யோசிக்கிறப்போ நமக்கு முதல்ல ஞாபகம் வருது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சக்கரம் தான். இந்த சக்கரம் வந்து சிவந்த ஒளி வீசக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருமால் அப்படின்ற கடவுள்கிட்ட வந்து தன்னுடைய துன்பக்கடல் நீங்கிறதுக்காக ஆசிரியர் பாடல்கள் மூலமாக மாலை சூட்ட விரும்புகிறதாக இந்த பாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பொருள்குறுகை பார்க்கலாம். வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசும் அப்படின்னு அர்த்தம். சுடர் ஆலியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து இடர் ஆலி அப்படின்னா துன்பக்கடல்னு அர்த்தம். சொல் மாலை அப்படின்னா பாமாலை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வையம் அப்படின்னா உலகம் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா இந்த பாடலை ஏற்றின ஆசிரியர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாடலை ஏற்றின ஆசிரியர் யாருன்னா பொய்கை ஆழ்வார் அவர்கள். இவங்க வந்து காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெக்கா அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காங்க. இந்த பொய்கை ஆழ்வார் அவர்கள் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய முதல் திருவந்தாதியை வந்து பாடியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இரண்டாவது பாடலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இரண்டாவது பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, பூதத்தாழ்வார் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலில் யாரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருமால் அப்படின்ற கடவுளை பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தனிநபர் வந்து இறைவனை வேண்டுறப்போ எந்த அளவுக்கு உண்மையாக மன உருக்கத்தோடு வேண்டணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தனி மனிதனுடைய அன்பை வந்து அகல் விளக்காக குறிப்பிட்டிருக்காங்க. அவற்ற இருக்கக்கூடிய ஆர்வத்தை வந்து நெய்யாக குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இறைவனை நினைச்சு உருகக்கூடிய மனசை வந்து அந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய திரியா குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த நபர்கிட்ட இருக்கக்கூடிய ஞான ஒளியை வந்து சுடர் விளக்காக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு உண்மையாகவும் மன உருக்கத்தோடையும் கடவுளை வேண்டணும் அப்படின்றத வந்து இந்த பாடலில் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாடலில் இருக்கக்கூடிய பொருள் குறுகை பார்க்கலாம். தகலி அப்படின்னா அகல் விளக்குன்னு அர்த்தம். நாரணன் அப்படின்னா திருமால் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஞானம் அப்படின்னா அறிவுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா இந்த பாடலில் எழுதின ஆசிரியரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாடலில் எழுதின ஆசிரியர் யாருன்னா பூதத்தாழ்வார் அவர்கள். இவங்க வந்து சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் பிறந்திருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான பயன் கொடுத்துருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது திருவந்தாதியை எழுதினவங்க யாருன்னா பூதத்தாழ்வார் அவர்கள். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் இந்த செய்யுள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தோம். இப்போ இந்த செய்யுள்லேருந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பாடல் கொடுத்துருக்காங்க. இதில் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக அப்படின்ற பாடலை எழுதினவங்க யாருன்னா பொய்கை ஆழ்வார் அவர்கள். அதுக்கப்புறம் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக அப்படின்ற பாடலை எழுதினவங்க யாருன்னா பூதத்தாழ்வார் அவர்கள். அதுக்கப்புறம் பொய்கை ஆழ்வார் எழுதின பாடலில் வந்து எந்தெந்த பொருளை எதோட உருவகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க. பூமியை வந்து அகல் விளக்காக உருவகப்படுத்தியிருக்காங்க. ஒலிக்கின்ற கடலை வந்து நெய்யாக குறிப்பிட்டிருக்காங்க. கதிரவனை வந்து அந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய சுடராக குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பாடலில் வந்து அகல் விளக்கில் இருக்கக்கூடிய திரியை பற்றி சொல்லவே இல்லை, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் பூதத்தாழ்வார் அவர்கள் எழுதின பாடல்ல எந்தெந்த பொருளை வந்து எதோட உருவகப்படுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு நபர்கிட்ட இருக்கக்கூடிய அன்பை வந்து அகல் விளக்காகவும், அந்த நபர்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்வத்தை நெய்யாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு நபரினுடைய மனதை வந்து அந்த அகல் விளக்குல இருக்கக்கூடிய திரியா குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒருவருடைய ஞானத்தை வந்து சுடர் விளக்கா குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் பொறுத்துக்கல்ல கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா பொய்கை ஆழ்வார் அவர்கள் வந்து காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவெக்கா அப்படின்ற ஊர்ல வந்து பிறந்திருக்காங்க. அதே மாதிரி பூதத்தாழ்வார் அவர்கள் வந்து சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாமல்லபுரத்துல வந்து பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பொய்கை ஆழ்வார் அவர்கள் வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல இருக்கக்கூடிய முதல் திருவந்தாதிய வந்து பாடியிருக்காங்க. அதே மாதிரி பூதத்தாழ்வார் அவர்கள் வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல இருக்கக்கூடிய இரண்டாவது திருவந்தாதிய வந்து பாடியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வையம் தகலியா வார்கடல நீயாக அப்படின்ற பாடல் வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல இருக்கிற முதல் திருவந்தாதியின் முதல் பாடல். அதுக்கப்புறமா அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக அப்படின்ற பாடல் வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல இருக்கக்கூடிய இரண்டாவது திருவந்தாதியினுடைய முதல் பாடல். இந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்பனா தான் எக்ஸாம்ல வந்து சிமிலரான ஆப்ஷன்ஸ் பார்த்தாலும் நமக்கு குழப்பாம இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பாக்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா, அந்த பாடலினுடைய இறுதி எழுத்தோ அல்லது அசையோ அல்லது சொல்லோ அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு முதலாவதாக இருந்தது அப்படின்னா அதை எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா, அந்தாதி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த மாதிரி அந்தாதியாக அமையக்கூடிய பாடல்களை வச்சு வரக்கூடியதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அந்தாதி அப்படின்ற சிற்றிலக்கியம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதுல ரொம்ப குறிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்தாதி அப்படின்றது சிற்றிலக்கிய வகையை சேர்ந்தது. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க, திருமாலை போற்றி பாடினவங்க யாருன்னா பன்னிரு ஆழ்வார்கள். இந்த பன்னிரு ஆழ்வார்கள் பாடின பாடல்களோட தொகுப்பு தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம். இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை வந்து தொகுத்தவங்க யாருன்னா நாதமுனி அவர்கள். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பன்னிரு ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பன்னிரு ஆழ்வார்கள்ல முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு மூணு பேரை குறிப்பிடுறாங்க. அவங்க யார் யாருன்னா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவங்க மூணு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய ஒன்று பார்க்க போறோம். இடர் அப்படின்ற சொல்லுக்கு வந்து பொருள் என்னன்னா துன்பம்னு அர்த்தம். அடுத்து ஞான சுடர் அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா ஞானம் கூட்டல் சுடர் அப்படின்னு பிரியும். அதுக்கப்புறமா இன்பம் கூட்டல் உருகு அப்படின்றத சேர்த்து எழுதணும் அப்படின்னா இன்புருகு அப்படின்னு சேரும். அதுக்கப்புறமா ஒரு பொருத்தகம் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த விஷயங்களை வந்து எந்தெந்த பொருளோட உருவகப்படுத்தினாங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் அன்பை வந்து தகலியோட உருவகப்படுத்திருக்காங்க. தகலி அப்படின்னா அகல் விளக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஆர்வத்தை வந்து நெய்யோட உருவகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் சிந்தைய வந்து அந்த அகல் விளக்குல இருக்கக்கூடிய திரியாகவும், ஞானத்தை வந்து அகல் விளக்குல எரியக்கூடிய விளக்காகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செயல் பகுதி இதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.